வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க காண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களா? ஸோ உங்களுக்கான ஒரு சரியான தேர்வு நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. ஸோ ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி, ஸோ பூம்புகார் நகர் குளத்தூர் சென்னையில் இருக்குங்க. ஸோ நம்ம ஏன் வந்து ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியை தேர்வு பண்ணோம், காண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு, அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஒரு அகாடமிக்கு மிக முக்கியமானது மெயின் பில்லரே தான் அந்த அகாடமியில் ஃபேக்கல்டி தான். ஸோ அகாடமியில் ஃபேக்கல்டி நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஃபேக்கல்ட்டியும் பார்த்தீங்கன்னா, ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேக்கல்ட்டியும் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஃபேக்கல்ட்டி நம்மளாம் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி, ஸோ நம்ம இன்ஸ்டியூட்ல ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியும் ஒர்க் பண்ணுறாங்க. பார்த்தீங்கன்னா சில இன்ஸ்டியூட்ல வந்து ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி இருக்க மாட்டாங்க, டவுட்லாம் காலேஜ் நம்மளுக்கு பண்ண முடியாது. பட் நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியில் ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டியும் நம்மகிட்ட இருக்கு. அதேபோல் பார்த்தோம்னா ஃபேக்கல்ட்டி டீம் கவர்மெண்ட் போஸ்டிங்கில் இருக்கக்கூடிய ஃபேக்கல்ட்டியும் நம்ம வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க. ஸோ இதனால தான் நான் வந்து நினைச்சேன் ஆன்லைனை விட ஆஃப்லைன் பேட்ச்ல நம்ம முக்கியத்துவம் தரணும். ஏன்னா ஆஃப்லைன் கிளாஸ்ல வந்து பார்த்தோம்னா ஸோ நம்ம நேரில் டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அதனால அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கல்ட்டியும் ஒரு பக்கமான ஃபேக்கல்ட்டியும் நம்ம அகாடமியில் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அடுத்து நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியுடைய ஃபேக்கல்ட்டியை பாருங்கள். ஸோ எவ்வளோ ஃபேக்கல்ட்டி நமக்கு இருக்கும் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஃபுல் டைம் ஃபேக்கல்ட்டி நமக்கு இருக்காங்க, நம்ம பார்த்தீங்கன்னா பார்ட் டைம் ஃபேக்கல்ட்டி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் புக் சீரீஸ்ங்க. ஸோ நம்ம அகாடமியில் பாருங்கள் புக்கு ஓ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் பைலிங்கெல்லாம் புக் போட்டுருங்க. ஸோ நம்ம அகாடமியில் ஹிஸ்ட்ரிக்கு தனி புக்கு போட்டிருக்கோம். அதே போல் ஜாகிரஃபி டிஎன்பிஎஸ்சியில் நீங்கள் எந்த தேர்வு ப்ரிப்பேராக இருந்தாலும் சரி, ஸோ டிஎன்பிஎஸ்சியில் நான் வந்து குரூப் 1 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன். அப்போ டிஎன்பிஎஸ்சியில் எந்த தேர்வாக இருந்தாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியில் ஸோ நம்ம வந்து என்ன தேர்வு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதாவது குரூப் 1 சரிங்களா. ஸோ குரூப் 1 எக்ஸாம் நான் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நம்ம குரூப் 1 எக்ஸாம் குரூப் 1க்கா குரூப் 2 அதே போல் பார்த்தீங்கன்னா குரூப் 4. ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சியில் எந்த தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதா இருந்தாலும் நமக்கு வந்து புக்கு போடுவேங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 வயசு வந்து சிலபஸ் வாய்ஸ் புக்கு, ஸோ ஹிஸ்ட்ரி புக் போட்டிருக்கோம், அதே போல் ஜாகிரபி புக் போட்டிருக்கோம், அப்புறம் குவாலிட்டி புக் போட்டிருக்கோம், அந்த கூட எக்கனாமிக்ஸ், அதே போல் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் யூனிட் 8 ஹிஸ்டரி கல்ச்சருக்கான புக்கு, அதே போல் யூனிட் 9 தமிழ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் புக்கு, அதே போல் ஆப்டி மேக்ஸ் புக் போட்டிருக்கோம், அப்புறம் சயின்ஸ் போட்டிருக்கோம், அப்புறம் ஜென்ரல் இங்கிலீஷ் லாங்குவேஜ் புக் போட்டிருக்கோம். ஸோ இது புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கூல் புக்கில் 6th to 12th வரைக்கும் ஸ்கூல் புக்கில் மொத்தமாக தோக்கப்பட்ட கண்டென்ட், அது மட்டும் இல்லாமல் என்சிஆர்டி புக்கில் உள்ள கண்டென்ட், ப்ளஸ் சிலபஸ் வைஸ் டிகிரி லெவல் குரூப் 2 குரூப் 1 டிகிரி லெவல் இருக்கும். அப்போ கண்டென்ட் இன்னும் டெவலப் பண்ணி டிகிரி லெவல் வரைக்கும் எல்லா சிலபஸ்லையும் எல்லா டாப்பையும் கவர் பண்ணி நமக்கு வந்து நம்ம புக்ஸில் இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழ், ஸோ தமிழ் வந்து ஸ்கூல் புக் மட்டும் படித்தாலும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 100 நம்ம வாங்க முடியாது. ஸ்கூல் புக் வந்து படிக்கணும், அது போக நம்ம சிலபஸ் சைஸ் நம்ம படிக்கணும். அதுக்காக நம்ம என்ன பண்ணிக்கணும், தமிழுக்கு வந்து மொத்தம் 4 புக்கு போட்டுருக்கோங்க நம்ம அகாடமிக் சார்பாக. தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டியை, ஸோ பார்ட்டியை இலக்கணம் மட்டும் ஒரு புக்கு, பார்ட்டியை இலக்கணம் மட்டும் ஒரு புக்கு போட்டிருக்கோம். அதே போல் பார்ட் பி, ஸோ பார்ட் பி இது பார்த்தீங்கன்னா இலக்கியம், இலக்கியத்துக்கு ஒரு புக்கு போட்டிருக்கோம். அதே போல் பார்ட் சி தமிழறிஞர் தமிழ் தொண்டு, அதுக்கு நம்ம ஒரு புக்கு போட்டிருக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் புக்கில் சில டாபிக்ஸ் நம்ம கவர் ஆகாது. இப்போ பார்ட் பின்னு எடுத்துட்டோம்னா தமிழ் பார்ட் பியில் இலக்கியங்கள், இலக்கியம் எல்லா இலக்கியங்களும் பள்ளி பாட புத்தகத்தில் இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு சில இலக்கியங்கள் மிஸ் ஆயிடும், அந்த இலக்கியங்களை ஃபுல்லாமே நம்ம பார்ட் பியில் நம்ம புக்கில் படிச்சுக்கலாங்க. அதே போல் பார்ட் சி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் அறிஞர் தமிழ் தொண்டு, எல்லா தமிழ் அறிஞர்களை பற்றியும் நம்முடைய பள்ளி பாட புத்தகத்தில் இருக்காது. ஆனால் நம்ம ஹைடெக் புக்கில் ஸோ எல்லா சிலபஸில் உள்ள எல்லா தமிழ் அறிஞர்கள் பற்றிய தகவல்களும் இதில் இருக்குது. ஸோ இது மட்டும் இல்லாமல் தமிழுக்கு ஒரு ஸ்பெஷலாக ஒரு புக் ஒன்று போட்டிருக்கோம், தமிழ் ஒன்லைனர். ஸோ இது தமிழ் ஒன்லைனர் எப்போ அப்படின்னா எது இருந்தால் நம்ம வந்து ஸ்கூல் புக்கில் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 6th ஆரம்பித்து, ஸோ 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்ம ஸ்கூல் புக்கில் 6th ஆரம்பித்து 11th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஸோ எல்லா தமிழ் புத்தகத்தில் தொகுக்கப்பட்ட ஒன்லைனர். இது எதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எக்ஸாம் டைமில் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஒன்லைனர் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த ஒன்லைனர் நம்ம போட்டுருக்கோங்க. ஸோ இந்த புக்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து நம்ம வந்து நேரடியாக நீங்கள் வந்து ஆஃப்லைனில் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணாலே கோர்ஸ் ஃபீஸோட சேர்த்து உங்களுக்கு புக்கு நம்ம கொடுத்துருவோங்க. இது தவிர நீங்கள் வந்து புக்கு தனியாக வாங்கி படிக்கணும் அப்படின்னா நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமியா நம்பர் நீங்கள் கால் பண்ணி புக்குடைய நீங்கள் தனியாக நான் வாங்கிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்து நம்ம ஏன் ஹைடெக்கில் ஆஃப்லைனில் படிக்கிறோம். ஸோ நம்ம எங்கேயே பார்த்துட்டு இருக்கோம் ஏன் வந்து ஆஃப்லைன் வந்து படிக்கணும்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய டெஸ்ட் சீரீஸ்ங்க. ஸோ நம்ம படித்தது ஃபுல்லாமே நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். நம்ம படித்த கண்ணை ஃபுல்லாமே நம்ம எப்படி செக் பண்ணுறது அப்படின்னா டெஸ்ட் எழுதி பார்த்தா நம்ம செக் பண்ண முடியும். அப்போ டெஸ்ட் எழுதி பார்க்கறதுக்காக நம்ம டெஸ்ட் சீரியஸ் பண்ணுறோம். ஸோ டெஸ்ட் சீரியஸை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் வந்து எல்லா டைப் ஆஃப் கொஸ்டின் எப்போ நம்ம இருக்கும், நம்ம எப்படிலாம் டெஸ்ட் கொடுக்குறோம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட் நம்ம கொடுக்கும். ஸோ இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் எப்படின்னா
foundation testing is enna school book wise testing adu school book wise nam test panuvom basic la irundhu irukom so the foundation test la 6th la aarambichu 6th standard social science science adhu 7th standard social science science adhu 8th la social science science appo 9th social science science appo next vandhu paathom appadina adukku aduthu 10th social science illa nam vanchiram varusiya so school book modhalla test irukom yena adha foundation adha base so adhula நம்ம ஸ்கூல் புக் வைஸ் முதல்ல ஒரு டெஸ்ட் கொடுக்குறோம் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் சோ கோர் டாபிக் டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம எழுதுறோம் அப்ப ஸ்கூல் புக் வைஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அதே போல டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் சோ இந்த டெஸ்ட் எல்லாமே நமக்கு வந்து கிளாஸ் டெஸ்ட் நடக்கும் சோ டெஸ்ட் எல்லாமே ஃபுல்லாமே நம்ம ஹைடெக்ல டெஸ்ட் நடக்கும் சோ எல்லா டைம்ல டெஸ்ட் வச்சு நம்ம முடிச்சாலும் நம்ம அக்கடமே என்ன பண்றோம் டெஸ்ட் வச்சு டெஸ்டுக்கான கொஸ்டின் பேப்பருக்கு விளக்கம் கொடுக்கும் சோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கான விளக்கம் கொடுக்குறோம் சோ அதுல நம்ம நம்முடைய தனித்தனியாக என்ன பண்றாங்க கூப்பிட்டு வச்சு நீ எவ்வளவு மார்க் ஏன் எவ்வளவு மார்க் கம்மி இல்ல நீ எதுல டிராபேக் எல்லா டவுட்டையும் நம்ம பார்க்க வேண்டிய கிளாரிஃபை பண்ணிடலாம் சோ நம்ம கோ டாபிக் டெஸ்ட் டாபிக் வைஸ் டெஸ்ட் பொறுத்தவரை சயின்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா பிசிக்ஸ் தனியா கெமிஸ்ட்ரி தனியா பயாலஜி தனியா பிசிக்ஸ்ல சவுண்ட் லைட் இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்கா தனித்தனியா டெஸ்ட் வைக்கிறோம் அதே மாதிரி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து மந்த் வைஸ் டெஸ்ட் இருக்கு நம்ம ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி ஆப்லயே நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சுக்கலாம் அங்க படிச்ச கரண்ட் அப்படியே டெஸ்ட் போறோம் அது ஜியோகிராஃபியும் நம்ம என்ன பண்றோம் டாபிக் வைஸ் நம்ம என்ன பண்றோம் டெஸ்ட் கொடுக்கறோம் அதே போல ஹிஸ்டரியும் ஹிஸ்டரியும் இந்த மாதிரி பண்ணுவோம் குப்தா சனியா மராத்தா சனியா டெல்லி சுல்தான் சனியா நம்ம தனித்தனியா டெஸ்ட் வைக்கிறோம் சோ அது மட்டும் இல்லாம பாத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பாலிட்டி சோ பாலிட்டி எடுத்துட்டோம்னா பாலிட்டி அதே மாதிரி தான் பிரியாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் சோ இந்த மாதிரி தலைப்பு அப்படின்னா டாபிக் வைஸ் டெஸ்ட் நம்ம கொடுக்கறோம் அது மட்டும் இல்லாம நெக்ஸ்ட் அடுத்த லெவலா யூனிட் டெஸ்ட் சோ இது பேசிக்கா முதல்ல நம்ம என்ன பண்றோம் ஒரு ஃபவுண்டேஷன் டெஸ்ட் கொடுக்குறோம் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லெவல் நம்ம என்ன பண்றோம் கோர் டாபிக் டெஸ்ட் கொடுக்குறோம் செகண்ட் லெவல் கோர் டாபிக் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் யூனிட் கிளாஸ் டெஸ்ட் கொடுக்குறோம் நம்ம டிஎன்பிசில மொத்தம் நம்ம பாத்தீங்கன்னா சோ மொத்தம் நமக்கு வந்து 10 யூனிட் இருக்குங்க அந்த 10 யூனிட்டுக்குமே நம்ம என்ன பண்றோம் டெஸ்ட் கொடுக்குறோம் எக்ஸாம் வந்து பாருங்க பாலிட்டி தனியா டெஸ்ட் எக்கனாமிக்ஸ் தனியா டெஸ்ட் ஹிஸ்டரி ஃபுல் டெஸ்ட் ஐஎல்எம் ஃபுல் டெஸ்ட் ஜாகிரபி ஃபுல் டெஸ்ட் யூனிட் 8 தனியா ஃபுல் டெஸ்ட் யூனிட் 9 தனியா ஃபுல் டெஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அப்புறம் ஆர்டி மேக்ஸ் இந்த மாதிரி யூனிட் கிளாஸ் நம்ம என்ன பண்றோம் டெஸ்ட் கொடுக்குறோம் அதுக்கு அடுத்து ஃபுல் மார்க் டெஸ்ட் சோ கம்ப்ளீட் டிஎன்பிசி பேட்டர்ன்லங்க பாருங்க கம்ப்ளீட் டிஎன்பிசி பேட்டர்ன் தான் மார்க் டெஸ்ட் நம்ம கொடுக்குறோம் சரிங்களா சோ மார்க் டெஸ்ட் ஒரு இதுல ஒரு எக்ஸாம் வந்துச்சுன்னா இதுல ஒரு 10 மார்க் டெஸ்ட் வந்து நம்ம எழுதுவாங்க டிஎன்பிசி மாடல்ல 3 ஹவர்ஸ் டெஸ்டா 3 ஹவர்ஸ் சோ ஓஎம்ஆர் வச்சு இந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க ஓஎம்ஆர் வச்சு டெஸ்ட் வைப்போம் சரிங்களா சோ இந்த ஓஎம்ஆர் டெஸ்ட் ஒரு விஷயம் இருக்கு இது எல்லாமே சோ நம்ம வந்து ஆஃப்லைன் பேட்ச்க்கு வந்தா ஆஃப்லைன் பேட்ச்ல மட்டும் தான் நம்ம எல்லா டெஸ்ட் 3 ஹவர்ஸ் டெஸ்ட் எழுதுவோம் அது மட்டும் டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபேக்கல்டி ரிவ்யூ கொடுப்பாங்க சரிங்களா சோ இதுதான் நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமியோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இதுதான் சரிங்களா டெஸ்ட் சீரிஸ் சோ அதுக்கு அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா அதுக்கு அடுத்து சோ நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி மொபைல் ஆப் சோ இப்போ நம்ம எல்லா நாளுமே எல்லா நாளுமே கிளாஸ்ல பிரசன்ட் ஆக முடியாது சில நாள் நம்ம லீவ் போட வேண்டிய கட்டாயம் வந்துடும் ஒன்னு ஃபேமிலி ஃபங்க்ஷன் போவோம் இல்ல ஹெல்த் இஷ்யூ ஏதாவது ஒண்ணு வரும் சோ அதை நம்ம லீவ் எடுத்துரும் சோ அப்போ அந்த டைம்ல நம்ம மிஸ் ஆன கிளாஸ் சோ எப்படி படிக்கிறது இப்போ ஆஃப்லைன் பேட்ச் நம்ம மத்த அகாடமி ஆஃப்லைன் பேட்ச் நம்ம சேர்ந்தோம் அப்படின்னா சோ ஆஃப்லைன் கிளாஸ் விட்டா ஆன்லைன்ல படிக்க முடியாது ஆனா நம்ம அகாடமியில அப்படி கிடையாதுங்க நீங்க ஆஃப்லைன் அட்மிஷன் போட்டாலும் ஒரு நாள் கிளாஸ் வர முடியலையா அந்த கிளாஸுக்கான கிளாஸஸ் வீடியோவை நம்ம என்ன பண்ணலாம் ஆப்ல படிச்சுக்கலாம் சோ நம்ம அகாடமியில நம்ம என்ன பண்ணிக்கலாம் உள்ளங்கையில் அரசு வேலை அப்படின்னு சொல்லி நம்ம ஹைடெக் ஐஎஸ் அகாடமி சார்பாக நம்ம என்ன பண்ணிருக்கோம் ஒரு ஆப் போட்டிருக்கோம் நம்ம பிளே ஸ்டோர்ல கூகுள் பிளே ஸ்டோர்ல பாத்தீங்கன்னா உள்ளங்கையில் அரசு வேலைன்னு சொல்லி ஹைடெக் ஐஎஸ் அகாடமி ஆப் இருக்கும் அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க நம்ம ஆப்பில் ஸோ பாருங்க நம்ம ஆப்பில் என்னெல்லாம் இருக்கு நம்ம மொபைல் ஆப்பில் பாருங்க அகாடமியில் புக்கு போட்டிருக்கோம் அதே போல் ஸ்கூல் புக்கு சமச்சீர் புக்கு போட்டிருக்கோம் சிபிஎஸ்சி புக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அதே போல் கிளாஸ் லெக்சர் என்னுடைய கிளாஸ் நோட்ஸ் இருக்கு அதே போல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் கனெக்ஷன் டோட்டல் கனெக்ஷன் 2011 ஆண்டுல தொடங்கி இப்போ 2023 வரை என்னென்ன தேர்வு நடந்திருக்கோ எல்லா தேர்வுகளுக்கான கொஸ்டின் பேப்பர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம் அதே போல் சிலபஸ் அதே போல சிலபஸ் நம்மளுடைய மொபைல் ஆப்ல இருக்கு நீங்க டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்றதா டிஎன்பிஎஸ்சி கான சிலபஸ் நம்மளுடைய ஆப்ல இருக்கு அதே நீங்க வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி ப்ரிப்பேர் பண்றதா டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசிஓ அது எஸ்ஏ நீங்க ப்ரிப்பேர் பண்றதா அந்த சிலபஸ் நம்ம அகாடமி ஆப்ல நமக்கு இருக்கு அதே போல இந்த ரேபிட் ரிவிஷன் நோட்ஸ் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது ஹைடெக் உடைய ஸ்பெஷல் நோட்ஸ் இந்த ரேபிட் ரிவிஷன் நோட்ஸ் வந்து எக்ஸாம் டைம்ல நீங்க ரிவைஸ் பண்றதுக்காக ஹெல்ப்ஃபா இருக்கும் அதுவும் நம்ம மொபைல் ஆப்ல இருக்குங்க அடுத்து சோ டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்துட்டோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் டோட்டலா பாருங்க கரண்ட் அஃபேர்ஸ் டேட் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆப்ல இருக்கு அதே போல டாபிக் வைஸ் கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆப்ல இருக்கு அதே போல
அதுல பாத்தீங்கன்னா ஒன் வேர்ட் கொஸ்டின் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் வேர்ட் படிக்கிறது ஒன் வேர்ட் கொஸ்டின் ஆப் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ கிளாஸ். இந்த வீடியோ கிளாஸஸ் உங்களுக்கு எப்படிதான் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் பாத்தீங்கன்னா, கிளாஸ் வெளியே இருக்கும், நீங்க வெங்கடேஷ் வந்து கிளாஸ் வர முடியல அப்படின்னா அந்த கிளாஸ்க்குள்ள வீடியோ வச்சுக்கலாம், ஆப்ல பாத்துக்கலாம். அதே போல நீங்க சார் ஆன்லைன் பாத்தீங்கன்னா நீங்க சிக்ஸ் மந்த் கிளாஸ் டைம்லாம் ஒரு த்ரீ மந்த் ஏதாவது ஃபாலோ பண்ண முடியாது, த்ரீ மந்த் ஃபாலோ பண்ண முடியல அப்படின்னு நேரம் நீங்க ஆன்லைன் படிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் சச்சுவலும் வந்து என்னோட இருக்கு, ஏற்கனவே கிளாஸ் நடந்த கிளாஸ் ரெக்கார்ட் சச்சுவலும் இருக்கு. சார் ஆக்சுவலாக நம்ம ஆஃப்லைன் அட்மிஷன் போட்டா ஆஃப்லைன் மட்டும் தான், ஆன்லைன்ல நீங்க வர முடியாத கிளாஸ் படிக்க முடியாதுன்னு இருக்கும். ஆனா நம்ம ஆஃப்லைன் கிளாஸ் நீங்க வர முடியல படிச்சுக்கலாம். மொபைல் ஆப்பும் இருக்கு. ஸோ நம்ம மொபைல் ஆப் மட்டும் இல்லாமல் அதை யூஸ் பண்ணி நீங்கள் படிச்சீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து ஸோ நம்மளுடைய அகாடமியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம அகாடமியில் பார்த்தோம் அப்படின்னா இன்னும் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆகி நம்ம எல்லாமே ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான். நீங்களே பார்க்குறீங்க நம்மளுடைய அகாடமியில் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸ்மார்ட் கிளாஸ் ரூம். அதே போல் என்வரன்மெண்ட் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ப்ளீஸ் என்னென்னா எல்லா கிளாஸ் ரூமும் ஏசி கிளாஸ் ரூம் தான். அதே போல் ஃப்ரீயாக ஸ்டடிக்காக கொடுக்குறோம். ஸோ அதே போல் கம்ப்யூட்டர் லேப் நம்ம அகாடமியில் இருக்குது, அப்புறம் லைப்ரரி ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் நம்ம என்ன பண்ணலாம், டவுட் எப்போ வந்தாலும் என்ன பண்ணலாம், நம்ம டவுட்டை கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம ஸ்டாஃப்ட்டை. ஸோ இது எல்லா ஃபெசிலிட்டிஸும் நம்ம அகாடமியில் இருக்குது. ஸோ நீங்களே பார்க்குறீங்க நம்ம இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லாமல் நீங்கள் நேரிலே வந்து பாருங்க. ஸோ பார்த்துட்டு என்ன பண்ணீங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் அட்மிஷன் நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம அகாடமியில் இருக்குது. ஸோ அதனால் ஸோ நீங்கள் காமெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் போட்டித் தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா, அதாவது வந்து போட்டித் தேர்வுக்கு காமெடி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற மாணவர்களுக்கு ஒரே தேர்வு அது ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி மட்டும்தான். ஸோ நம்ம அகாடமியில் சேருங்க. ஸோ நாங்கள் எங்களுடைய பயிற்சியில் உங்களுடைய முயற்சியில் கட்டாயமாக அரசு வேலையை பிடிச்சிடலாம். ஸோ நீங்கள் உங்கள் கையில் அரசு வேலை வாங்கணுமா, கண்டிப்பாக ஹைடெக் அகாடமியில் ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் உங்கள் வாழ்வை வளமாக்க உங்கள் வழிகாட்டியாய் ஹைடெக் ஐஏஎஸ் அகாடமி. UPSC, TNPSC, TNUSRB, TET, Banking, RRB and SSC அரசு அதிகாரிகள் மற்றும் அனுபவம் வாய்ந்த பேராசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது. Online, offline, regular and weekend classes, free study materials, weekly test, computer lab, smart classroom. எங்களின் ஹைடெக் அகாடமி பிளே ஸ்டோர் ஆப்பில் இலவசமாக டவுன்லோட் செய்திடுங்கள். கல்வி சேவையில் ஒரு புதிய சகாப்தம். ஒருமுறை மட்டுமே பயிற்சி கட்டணம், அரசு வேலை பெறும் வரை பயிற்சி. The best coaching institute in Tamil Nadu, Hitech IAS Academy, opposite to SBI Bank, Poompukar, Nagar, Kolathu, Chennai 99. Cell number 9962097000.